இடத்துல சுமார் ஒரு 16-17 வருஷமா வந்து நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த மீடியா வந்த பிறகுதான் கொஞ்சம் நம்ம வகுப்பு அது சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எப்பயுமே வந்து ஒரு புதிய தேடல், புதிய தேடல் எல்லாத்துக்குமே இருக்கும். அது போலதான் இந்த ஜோதிடத்துறையில எனக்கும் ஒரு புதிய தேடல் இருக்கு. புதிய விஷயங்களை வந்து ஏதோ ஒரு வகையில் யாருக்காவது எப்படியாவது நம்ம சொல்லி கொடுக்கணுங்கிற ஒரு ஆதங்கத்துலதான் நம்ம வந்து இந்த வகுப்புகளை வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம். அந்த வகையில என்ன பற்றி நிறைய பேருக்கு இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், தெரியாதவர்களுக்காக வேண்டியாதான் நான் அந்த ஜோதிடத்தினுடைய அனுபவங்கள் எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். நிறைய ஜோதிட ஆய்வு கட்டுரைகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், வகுப்புகள் நடத்தி கொண்டு இருக்கிறோம், நேரடியாக ஜோதிட ஆலோசனையும் நம்ம கொடுத்து கொண்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம். உங்களை நீங்களே கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க. சொல்லுங்க சார், ஒவ்வொரு ஆளா நீங்க சொல்லுங்க. சார், சார், என் பேர் வினோத் சங்கர், செங்கல்பட்டுல இருந்து பேசுறேன். நான் ஒரு ஐடி கம்பெனியில வேலை செய்யறேன். சார் கிட்ட தான் 2018 கிளாஸ் அட்டன் பண்ணேன், ஆன்லைன் வகுப்பு ஜோதிடத்தில். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைம் கிடைக்கும் போது சில ஜாதகங்களை பார்த்து ஆராய்ச்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கற்றுட்டு இருக்கேன். இதுதான் என்னோட. நன்றிங்க சார், நன்றி, நன்றி. நல்ல ஒரு அறிமுகம், நன்றி. அடுத்தவங்க யாராவது இன்னொரு தர நபர் வந்து அறிமுகப்படுத்திக்கிங்க. சார், என்னுடைய நேம் வந்து கோபி, செங்கல்பட்டு மறைமலை பேசுறேன். இப்போ லாஸ்ட் ஒன் இயரை தான் இப்ப சாருகிட்ட கத்துட்டு இருக்கிறேன். மோட்ச சக்கரம் பத்தி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. அது கத்துக்கணும் ஒரு ஆர்வத்துல இந்த கிளாஸ்ல நான் ஜாயின் பண்ணிருக்கேன். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி சார். அடுத்து ஐயா வணக்கம் ஐயா, என்னோட பேர் முருகேசன், கரூர்ல இருந்து பேசுறேங்க. டிப்ளமோ முடிச்சிருக்கேங்க ஐயா, எதுவும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தற்போது எனக்கு தொழில் அப்படின்னா வந்து காளான் வியாபாரம். இந்த கலையின் மேல உள்ள ஆர்வத்தினால வந்து கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கேங்க. மெயினா மோட்ச சக்கரம் அப்படிங்கிறது வந்து என் தந்தை தாயாருடைய இறப்புக்கு பின் அவங்க என்ன நிலைமை ஆனாங்கிறத ஒரு உத்வேகத்துல தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். என் கண்ணில் இந்த விளம்பரம் பட்டுச்சு, உடனே நான் வந்து சேர்ந்துட்டேங்க. மிக அற்புதம், அற்புதம் சார். ஒரு சரியான காரணத்துக்காக உன்னை கத்துக்கணுங்கிற ஆர்வம் வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. கண்டிப்பா வந்து உங்களுடைய அந்த ஆர்வத்தை இந்த வகுப்பு கண்டிப்பா நிச்சயம் பூர்த்தி பண்ணும். நன்றி, ரொம்ப நன்றி, நன்றி, நன்றி. சார், என்னோட பேசுங்க. இல்ல சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சந்திரசேகரன், நான் சென்னையில இருக்கேன், ஊர பக்கத்துல இருக்கேன். சார் கிட்ட 1 இயர் முன்னாடி சேர்ந்தேன். என்னுடைய லட்சியம். தேங்க்யூ. நல்லது சார், நன்றி. வணக்கம், என்னுடைய பேர் கார்த்திகேயன், நான் திருவனந்தபுரம்ல இருக்கேன். நானும் சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் சதேப்ப குருஜி கிட்ட 2017 பக்கத்துல ஜோதிடம் கத்துக்கிட்டேன். இப்போ ஒரு 3-4 வருஷமா ஜாதகங்கள் பார்த்துட்டு இருக்கேன் பார்ட் டைமா. மோட்ச சக்கரம் பத்தி எனக்கு எதனால விருப்பம் இருந்துச்சுன்னா, சின்ன வயசுல இருந்து என்னோட குடும்பத்துல நிறைய பேர் வந்து ஜோதிடர்கள். அப்ப அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பூர்வ ஜென்மம் பழைய ஜென்மம் எல்லாம் நம்ம ஜோதிடத்துல தெரியும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்பவே இது தெரியணும்னு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. ஆனா இப்ப என்ன அதை கத்துக்க ஆண்டவன் வந்து அனுமதி கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கேன். ஆரம்பிச்சிருந்தேன் வீட்டுல ஆன்லைன் மூலமாக ஐயாவோட வழிகாட்டுதல்லதான் பண்ணிட்டு இருக்கேனா. இத வந்து எல்லாருமே கேக்குறாங்க, என்னோட பூர்வ ஜென்மம் வந்து கேட்கும் போது இந்த ஐயா இதோட விளம்பரம் கொடுக்கவும் எனக்கு அதுல ஒரு ஆர்வம் ஏற்பட்டு இதுக்கு இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்கேன். நன்றி, நன்றி, நன்றி. அடுத்து என்ன, யார் இருக்கீங்க? நான் சொல்லிட்டு பா சார், செல்வங்கிற ஒருவர் வந்து நீங்க சொல்லிருங்க பா சார். வழக்கம் போல எனக்கு டவர் பிரச்சனை தான் இங்க இன்னைக்கு, அதனால முகம் காட்ட முடியாது. அனைவருக்கும் வணக்கம். என் பேரு செல்வம்,
நானும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரைவேட் செக்டரில் டிசைனராக ஒர்க் பண்ணுறேன். 10 வருஷமாக நானும் இந்த ஜோதிட ஃபீல்டில் இருக்கேன், ஜோதிடம் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதுக்கப்புறம் சடைஜி வந்து எனக்கு நல்ல நெருங்கிய நண்பர். அதே மாதிரி அவர் நடத்துகிற ப்ரோக்ராம்லாம் என்னையும் விட மாட்டார், எங்கே இருந்தாலும் சரி சேர்த்துப்பார். அவருக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணிட்டு அப்படியே நானும் அவர் கூட இதை பயணிச்சிட்டு இருக்கேன். அனைவருக்கும் நன்றி, நல்ல இதை பயன்படுத்திங்க, நல்ல ஒரு அமைப்பு, வாழ்த்துக்கள், நன்றி. ஓகே, இன்ன யார பண்ணனும்? ஐயா கடைசி நானே. சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப லேட். சரி சொல்லுங்க சொல்லுங்க சார். போலாம், வரவுக்கு வர போறோம், லேட்டஸ்டா வருவோம் சார் நாங்கலாம். சரி வாங்க வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குருஜி சடேஜிக்கும் மறுபடியும் செல்வம் சாருக்கும் என்னுடைய தனிமார்ந்த வணக்கம். என்னுடைய கோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் என்னை பத்தி அறிமுகப்படுத்திட்டோம். எனக்கு ஆக்சுவலா பேசிக்ல இருந்து எதுவுமே தெரியாது, நான் சடையப்பா சார் கிட்டதான் எல்லாமே கத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 1 இயரத்தான் அவர் எனக்கு தெரியும், ஆனா லேட்டா வந்தா லேட்டஸ்டா எல்லாமே கிடைக்கும்ன்ற மாதிரி எல்லாமே சூப்பர் சூப்பரா சொல்லி கொடுக்குறாரு எனக்கு. ஸோ எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருக்கு சடையப்பா சாருடைய கிளாஸஸ் எல்லாமே. அவர் என்ன ஒரு போட்டாலும் சரி, ஒரு அதுல ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு தான் எதையும் கேட்காம ஜாயின் பண்ணிட்டேன் இந்த கிளாஸ்ல. நன்றி சார். ஓகே, இன்ன ஒருவர் மட்டும் அறிமுகப்படுத்த வேண்டியது இருக்கு, யாரு? சார் அந்த பிரபாகரன் சார், பிரபு சார் அறிமுகப்படுத்திட்டாரா? இல்லையா? சரி ஓகே, நம்ம இந்த வகுப்புக்குள்ள போலாம் சரிங்களா. இப்ப வந்து நம்ம மோட்ச சக்கர வகுப்பு எடுக்க போறோம். நம்ம ஜூம் மீட்டை பொறுத்த வரைக்குமே வந்து அந்த 40 நிமிஷத்துக்குள்ளிருக்க கட் ஆயிரும். அப்புறம் வந்து நீங்க வந்து திரும்ப அந்த லிங்கை வச்சு ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏன்னா நமக்கு வந்து அந்த நிறைய வரவேற்பு எதுவும் இல்லாதனால கொஞ்சமான மாணவர்களை வச்சு நம்ம எடுக்கிறதுனால இது வந்து ஒரு பெய்டு வெரிசனா நம்ம வந்து இன்னும் பயன்படுத்த ஆரம்பிக்கல. அது பிற்காலத்துல வந்து அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால வந்து எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஒரு 5 டைமாவது வந்து நம்ம வந்து போட வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அதே மாதிரி வந்து சில நேரங்கள்ல கதைகளாகவும் போகும், சில நேரம் விதிகளாகவும் போகும். ஏன்னா இந்த கதைகள் ஏன் தேவைப்படுது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்பதான் இந்த மோட்ச சக்கரத்தினுடைய பெருமை தெரியும். நம்ம ஏதோ வந்து ஒரு விதிகளை வந்து ஜாதகத்தை பார்த்து மோட்ச சக்கரத்தின் அடிப்படையில அவர்களுடைய பிறவிகளை நாம கண்டுபிடிச்சோம் அப்படிங்கறத மட்டும் இருக்க கூடாது. அப்ப அதற்கான காரண காரியங்களை வந்து நம்ம தெளிவா செய்து தெரிந்து கொள்ளும் போது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கரண்பட்டன் இருக்கும். அதே சமயத்துல வந்து இந்த மோட்ச சக்கரத்துல வரக்கூடிய அந்த தண்டனைகளை பற்றிலாம் வந்து கொஞ்சம் பயம் கொள்ளக்கூடாது. என்னன்னா எப்பயுமே வந்து இப்ப வந்து ஒரு கருட புராணங்கிற ஒரு புக்கு வீட்டுல படிக்கக்கூடாதுங்கிற ஒரு சாஸ்திரம் கூட சில பேர் சொல்லுவாங்க, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இந்த மோட்ச சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க கருட புராணத்தை தெளிவிதான் வரும். ஆனால வந்து கருட புராணம் படித்தவர்களுக்கு இந்த வகுப்பே தேவையில்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா கருட புராணத்தை நம்ம தழுவி வந்து இருக்கிறதுனால கருட புராணத்தை பற்றி தெரிந்தவர்களுக்கோ அதனுடைய கதைகளை தெரிந்தவர்களுக்கோ இந்த வகுப்பு அப்படி ஒண்ணு தேவைப்படாத ஒரு விஷயம். இருந்தாலும் கூட அந்த கதைகளோட நாம உள்ள நுழையும் போது சில நேரங்கள் அதனுடைய தண்டனை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மிக கொடூரமான தண்டனைகளாக இருக்கும். அது எல்லாமே நம்மளுடைய கர்மத்தின் பலனாக செயல்படுது அப்படின்னு தான் சொல்லப்படுறாங்க சரிங்களா. அப்ப வந்து அந்த மோட்ச சக்கரத்தை நாம அறிந்து கொள்வதால் இது போன்ற நல்ல விஷயங்களை நாம பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கும் அப்படிங்கறதான் இந்த வகுப்பினுடைய நோக்கம். நீங்க என்ன தேடி வந்தீங்களோ இந்த வகுப்புக்கு அந்ததை கண்டிப்பா நான் கொடுப்பதற்கு முயற்சி எடுத்துக்குவேன், அதற்கான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி நாம வந்து இன்றைய வகுப்புக்குள் செல்வோம். வகுப்பை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய கேள்விகளை நீங்க எந்த அளவுக்கு வந்து பாடத்தை உள்வாங்கி கேள்விகளை கேட்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து பாடத்துல வந்து சுபராசியங்கள் அதிகமாக இருக்கும், நிறைய ரகசியங்கள் வெளிப்படும். கேள்வி இல்லாத எந்த ஒரு வகுப்பும் எந்த ஒரு ஆசிரியரும் தானாக அனைத்து விஷயத்தையும் சொல்லிட முடியும் அப்படின்னு வந்து நினைச்சிடாதீங்க, அது முடியாத காரியம். அதிக ரகசியங்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய தன்மை வந்து அவர்களுடைய மாணவர்கள்ட்ட தான் இருக்கு. ஒரு விஷயத்தை நாம சொல்லும் போது அவர்கள் அந்த டைமிங்க்கு வந்து யோசித்து ஒரு விஷயத்தை உள்வாங்கி அவங்க வெளிப்படுத்தும் போது நிறைய ரகசியங்கள் நாம எங்கோ எப்போதோ படித்து விடை தெரியாத கேள்விக்கு கூட விடை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து உருவாக்கும் அப்படிங்கிறதான் இதனுடைய தன்மை.
என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறப்பும் இறப்பும் வந்து இறைவன் வகுத்தது, அது எல்லாத்துக்குமே தெரியும். பிறந்தவங்க எல்லாமே வந்து இறந்துதான் ஆகணும், இது வந்து நியதி. எல்லா உயிரினங்களும், இந்த பூமியில பிறக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுமே இறக்கத்தான் செய்யும் அப்படிங்கறதுதான் இந்த உலக நியதி. இந்த இறப்புக்கும் இந்த பிறப்புக்கும் வாழக்கூடிய வாழ்க்கையை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப வந்து ஒரு சிறு குழந்தையில வந்து நம்ம படிக்கிறோம், ஒரு வயோதிகத்துல வந்து மனிதர்கள் வந்து இறக்குறோம், இதுக்கு இடைப்பட்ட நம்ம வாழ்க்கை வந்து தெரியும். இன்பம் துன்பம், சண்டை சச்சரவு, மனைவி குழந்தைகள், பணம், பொருளாதாரம், இப்படி சொல்லி எண்ணற்ற விஷயங்களை வந்து நம்ம அனுபவிக்கிறோம். அப்படி அனுபவிக்கிற பட்சத்துல இந்த நடைமுறையில இந்த மனிதனாக பிறப்பது அரிது அரிது, மனிதனால் பிறத்தல் அரிதுங்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மனிதனா பிறந்தா மட்டும்தான் மோட்ச லோகம் கிடைக்குமா, மற்ற எந்த உயிரினத்திற்கும் மோட்ச லோகம் என்ற ஒரு விஷயம் கிடைப்பதே கிடையாது. மனிதரா பிறந்தால் மட்டும்தான் மோட்சம். அப்போ பல பிறவிகளை நாம பிறந்து ஒரு மோட்ச நிலை பெறுவதற்கு ஒரு பரிகாரமாகத்தான் இறைவன் வந்து நம்ம மனிதர்களை படைக்கிறான். இந்த மனித பிறப்பிலையாவது நீ நல்ல புண்ணியங்களை தேடி ஒரு மோட்சத்துக்கு போ அப்படின்னு சொல்லி இறைவன் படைப்பதாக சாஸ்திரங்கள் சொல்லுது. ஆனால் இந்த மனித பிறப்பிலையும் நாம நிறைய ஆசாபாசங்களை வளர்த்து கொண்டு இறுதி காலத்தில் கூட ஒரு மன நிம்மதி இல்லாம வந்து இறக்கிற மனிதர்கள் நிறைய பேரை நம்ம வந்து கண்கூடாக பார்க்கிறோம். அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இறந்த பிறகு என்ன நிலை அடைவார்கள் அப்படிங்கிறத பத்தி சொல்லக்கூடிய பாடம் தான் இந்த மோட்ச சக்கர வகுப்பு. இந்த மோட்ச சக்கர வகுப்பு அப்படிங்கிறப்ப வந்து நாம சொல்லிட்டோம், பிறப்பவை எல்லாமே வந்து இறக்கும், இறப்பவை எல்லாமே மீண்டும் பிறக்குங்கிறார். அதாவது பட்டினத்தார் ஒரு பாட்டுல சொல்றாரு பாருங்க, அதாவது வந்து பிறந்தன இறக்கும், இறக்கன பிறக்கும், தோன்றின மறையும், மறைந்தன தோன்றும், பெருத்தன சிறுக்கும், சிறுத்தன பெருக்கும், உணர்ந்தன மறக்கும், மறந்தன உணரும், புணர்ந்தன பிரியும், பிரியன புணருங்கிறார். அப்ப எல்லா விஷயங்களுமே ஒரு கால சுழற்சியிலதான் இருக்கு. அப்ப வந்து இந்த மோட்ச சக்கர வகுப்பை படிக்க வந்த நாம மரணத்தை பற்றி பயப்படக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம மோட்ச சக்கரத்தை நம்ம வந்து பார்த்துட்டு நைட்ல போயிட்டு வந்து நமக்கு எப்படி மோட்சம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனையில இருக்கக்கூடாது. இது வந்து அவரவர்களுடைய கர்ம வினைப்பிராரம். அதே சமயத்தில் வாழும் காலத்தில் ஜனன ஜாதகத்தில் இதை தேடக்கூடாது. மோட்ச சக்கரத்தை பற்றி, மோட்சம் என்பது இறந்த பிறகு அவளுக்கு அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலை. உயிரோடு இருப்பவர்களுக்கு மோட்சம் என்பது கிடையாது. அதனால வந்து இறந்த பிறகு அந்த இறந்த நேரத்திற்கு தகுந்தபடி கிரகங்களை கொண்டு நாம் ஆய்வு பண்ணுவதுதான் மோட்ச சக்கரம். ஏன்னா வாழும் காலத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஜனன ஜாதகம் நம்மளுடைய மரணத்துக்கு பிறகு செல்லாததாயிரும். ஜாதகங்கள் நாம் உயிருடன் இருக்கும் வரைக்கும் தான் அந்த ஜாதகம் செல்லுமே ஒழிய ஜனன ஜாதகம் நாம் இறந்த பிறகு செல்லாது. அதனால வந்து ஒருவர் இறந்து விட்ட பிறகு அவருடைய ஜனன ஜாதகத்தை கொண்டு வந்து பலன் கேட்டாங்க, இவர் எதனால இறந்தாங்க அப்படின்னு கேட்டாக்கும் தயவு செய்து சொல்லாதீங்க, அப்படி சொன்னீங்கன்னா நமக்கு பாவம் துத்திக்கும்னு சொல்லப்படுது. ஏன்னா இதுல வந்து ஏமாற்றுக்காரர்கள் இருக்கலாம், அவங்க வந்து இறந்தவங்க ஜாதகத்தை வந்து கொடுத்துட்டாங்க சார், நாமளும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு. இறந்த ஜாதகங்களே 80% கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது உண்மை, சரிங்களா? அதனால வந்து அப்படி இறந்த ஜாதகம்னு ஓரளவுக்கு நமக்கு தெரிய வந்துச்சுனாக்க அந்த ஜாதகங்களை அதிகமா வந்து ஆய்வுக்கு எடுக்காதீங்க. அது மாபெரும் குற்றங்களை, ஏன்னா அது என்ன கதியில இருக்குங்கிறது அவருடைய மோட்ச சக்கரம் தான் உறுதிப்படுத்துமே ஒழிய அவருடைய பிறப்பு ஜாதகம் கிடையாது என்பதுல மிக மிக தெளிவாக நீங்க இருக்க வேண்டியது அவசியம், சரிங்களா? இப்ப வந்து மோட்ச சக்கரம், அந்த மோட்ச சக்கரத்துல அதுக்கு ஏற்படுத்தக்கூடிய வழிபாடுகள் மூலம் நாம எது மாதிரி பெறலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். இப்போ மோத்த சக்கரம் அப்படின்னா நம்ம என்னன்னா, ஒரு ஜாதக கட்டத்தை தான் நம்ம வந்து மோத்த சக்கரம்னு சொல்றோம் இல்லையா. ஒரு மோத்த சக்கரம்ங்கிறது ஒரு ஜாதக கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு தக்கபடி அது என்னென்ன நிலைகளை உருவாக்குது, என்ன நிலையை பெறுது அப்படின்னு சொல்லக்கூடியதான் மோத்த சக்கரம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம், சரிங்களா? அப்ப வந்து இப்ப எப்பயுமே வந்து இந்த மோத்த சக்கரத்தை நம்ம தெரிந்து கொள்வது எதற்கு அப்படின்னா, நமக்கு ஏற்படக்கூடிய இன்பம் துன்பங்களை, அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது வந்து ஒரு வடிவத்தை நாம வந்து வழிபடுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வடிவம் இருக்கு, அந்த வடிவத்துக்கு வந்து பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி ஒரு சக்தி உருவாக்குறோம். அப்ப அந்த சக்தி உருவாக்கும் போது என்ன பண்ணுவோம், நமக்கான ஒரு தொடர்பை ஏற்படுத்துது இல்லையா. இப்ப வந்து ஒரு தெய்வம் இருக்கு அப்படின்னா அந்த தெய்வத்துல இருந்து நம்ம ஒரு கல்லா எடுத்து சிலையா வடிச்சு அதுக்கு வந்து பூஜை பண்ண வரைக்கும் அது இருக்கிற ஒரு சக்தி இருப்பதா நம்ம நம்புறதே இல்லை. ஏன்னா ஒரே கல்லில் வெட்டப்பட்ட கல் ஒன்று சிலையாகவும் ஒன்று படியாகவும் ஆகலாம். ஒரே கல்லுல வெட்டக்கூடிய கற்கள் தான் ஒன்று எல்லாரும் கும்பிடக்கூடிய சிலையாகுது, ஒருவர் நம்ம கால் மீதியில் மீது படிக்கட்டாகுது. அப்ப வந்து அதனுடைய செயல்பாடுகளை புனிதத்தன்மை படுத்துவது அந்த மனிதர்களாகிய நாம தான்.
அப்ப அது மாதிரி வாழ்ற காலத்துல வாழ்ற மனிதர்கள் அந்த மோட்ச சக்கரத்திற்கு தகுந்தபடி அந்த முன்னேர்களுக்கு முன்னோர்களுக்கு நாம செய்யக்கூடிய வழிமுறையை தெரியக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்குவதுதான் மோட்ச சக்கரம். இப்ப இந்த மோட்ச சக்கரம் அப்படிங்கறதுல வந்து உங்களுக்கு இப்ப ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல, என்னைக்கு நமக்கு சந்தேகம் வந்திருக்கு? என்னைக்குமே வந்தது இல்ல. சரி, அதுக்கடுத்து வந்து சின்ன டவுட் சொல்லுங்க சார். இல்லைங்க சார், ஆக்சுவலா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப ஒருத்தர் இறந்து போறது வந்து அவங்க ஜாதகத்துல கண்டுபிடிக்க முடியாது, அது அதுக்கப்புறம் அது வேலை செய்யாதுன்னு சொன்னீங்க. ஒருத்தர் இறப்புக்கு பிறகு அந்த ஜாதகம் செல்லாது. ஆனா அந்த இறப்புன்றத வந்து அந்த ஜாதகத்தை வச்சு கணிக்க முடியும். ஒருத்தர் இறக்குற நேரம் எப்ப வரும், இல்ல கடைசி காலம் எப்ப? சார், நம்ம சாஸ்திரங்களை சொல்லி இருக்கிறாங்க, இன்னைக்கு 99% ஒத்து வரல. அப்படிங்களா? வெவ்வேறு நேரங்கள்ல இறக்குறத நம்ம பாக்குறோம் இல்லையா? ஒரே நேரத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் 1-2 நிமிஷம் வித்தியாசத்துல இருக்கும். நீங்க என்னதான் துல்லியமான கணிதம் போட்டா கூட பெருசா வேறுபாடு வராது. ஆனா அவர்களுடைய குணநலங்கள், உறவு, ஒற்றுமை எல்லாமே ஒற்றுமையா இருக்கும். ஆனா மரணம் என்பது அப்படி இருக்கா? அவர்களுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள் ஒரே மாதிரி இருக்குமா? இல்லைங்க. சில நேரங்கள்ல வந்து ரெட்ட குழந்தைக்கு ஒரே மேடையில திருமணம் நடக்கிறது உண்டு, வெவ்வேறு திருமணம் ரெண்டு பேருக்கு தனித்தனியா திருமணம் நடக்கிறது உண்டு. ஒரே மேடையில் திருமணம் நடந்தா கூட ரெண்டு பேரும் வெவ்வேறு காலங்களில் குழந்தை பெற்றுக்கிறது உண்டு. நம்ம பாக்குறோம் இல்லையா? நான் பார்த்த வரைக்கும் ஒருத்தருக்கு உடனே கல்யாணம் ஆச்சு, இன்னொருத்தருக்கு 7 வருஷமா கல்யாணம் நடக்குது. அப்ப வந்து அந்த வேறுபாடு இருக்குதானே? ஒரே நேரத்தில் ஒரு குழந்தைகள் கூட அந்த வேறுபாடு இருக்குங்கிறதுனால இந்த மோட்ச சக்கரம் அதை உறுதிப்படுத்தும். நம்ம ஜனன ஜாதகத்துல மரணத்தை பற்றி ஆய்வு பண்ணுவது பிழையானது. சொல்லியிருக்கான், அற்பாயில் என்ன, நிறைவாயில் என்ன, குறைவாயில் என்ன எல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த விதிகளை நீங்க முதல்ல பயன்படுத்தி பார்த்தா தானே நமக்கு வந்து அது சரியா இருக்கா இல்லையான்னு தெரியும். சார், இப்ப ஒரு டாக்டர் இருக்கிறாரு, ஒரு 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 ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம போறோம், இதுக்கு மருந்து இல்லைன்னு அவர் தெளிவா சொல்றாங்களா இல்லையா? சொல்லப்பட்ட விதிகளை பயன்படுத்தி நமக்கு அது சரியா வரல அப்படின்னா, அது வரல அப்படின்னு நம்ம சொல்றது நமக்கு என்ன கஷ்டம்? நம்மள ஒண்ணு தப்பா நினைக்க மாட்டாங்க சார். நம்ம ஆய்வு பண்ணணும், அந்த விதிகள் கொடுத்திருக்காங்க, அந்த ஆய்வு பிரகாரம் நமக்கு வந்து பலன் ஒத்து வரல, அதனால வந்து நம்ம மரணத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றது நமக்கு ஏதாவது சங்கடம் இருக்கா? இல்லைங்க. சப்போஸ் நீங்க வந்து பாத்தீங்க, ஒரு 100 ஜாதகம் பாத்தீங்க, அதுல வந்து 50 ஜாதகம் 60 ஜாதகம் மரணத்தை சரியா சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க தாராளமா மாறு தட்டி மரணத்தை சொல்ல முடியும்னு சொல்லலாம். சரிதாங்க, சரிதான். மெயினா நீங்க சொன்னீங்க இந்த கொரோனா காலகட்டத்துல நம்மளால எதையுமே கணிக்க முடியும் எல்லாமே. அப்படி இருக்கிறது நமக்கே அது தெரியுது தானே? தெரியல. அந்த விஷயத்துக்காகவே நம்ம சொல்றோம். புரியுது. சரி, நன்றி. சொல்லுங்க குருஜி. இப்போ நம்ம வந்து நீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, நம்ம இறந்த பிறகு அந்த டைம் வச்சு கணிப்பதுதான் மோட்ச சக்கரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நம்ம மோட்சம் வந்து ஒருத்தரோட ஒருத்தரோட கர்ம பலனை பேஸ் பண்ணி தான் வருங்கிறதையும் சொல்லியிருந்தீங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ ஒரே சமயத்துல ரெண்டு பேர் கிடக்குறாங்க, ஒருத்தர் வந்து நல்ல கர்மம் பண்ணிருக்கோம், ஒருத்தர் வந்து ரொம்ப மோசமான கர்மம் பண்ணிருக்கோம். அப்ப இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் மோட்சத்துல ஒரே மாதிரி அமைப்பு இருக்குமா, இல்ல வெவ்வேறான அமைப்பு இருக்குமா? சரியான கேள்வி கேட்டீங்க. ஒரு அட்டவணை கொடுத்த பாத்தீங்களா? ஆமா குருஜி. என்ன அதுல என்ன பாத்தீங்க?
அதுல வந்து ஒவ்வொரு இது தண்டனை பத்தி இந்த இதெல்லாம் இருக்கு. கருட பிரபாதத்துல வந்து தண்டனை இப்படின்னு தான் இருக்கு. அதான் இருக்கா? ஆமா. அட்டவணை யாரெல்லாம் சரியா பாத்தீங்க அவங்க கை தூக்குங்க. சார் அட்டவணையை வந்து ரொம்ப கூர்ந்து கவனிச்சேன். இந்த அட்டவணையில இந்த இடத்துல எனக்கு சந்தேகம் இருக்கு, ஆனா இந்த இடமும் எனக்கு புரிஞ்சது அப்படின்னு சொல்றவங்க சொல்லுங்க. என்ன சார் நீங்க கொடுத்தீங்க, டவுன்லோட் பண்ண வச்சுக்கணும் அவ்வளவுதான். இல்ல இல்ல ஐயா, அதுல ஒரு டைமிங் மாதிரி ஒண்ணு இருக்கு ஐயா, நேரம் மாதிரி 2:14 அந்த இதெல்லாம் டைமிங் மாதிரி இருக்குங்க. டைமிங்னே நான் சொல்லியிருக்கேன், கீழே வந்து கொடுத்துருக்கேன் பாருங்க. அது நேரமும் வினாடியும் சொல்லி கொடுத்துருக்கேன். தெரியுறா இப்போ தெரியல, எங்கேயோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ரன்னிங் டைம் டைம் அவுட் ஆன 10 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் நினைச்சேன், இப்பதான் போட்டேன். சரி ஓகேவா? சரி நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து அப்புறம் பாடம் போகாது. சரி ஓகே. இந்த மோசசங்கத்துக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்டு டப்புனு உள்ள நுழைஞ்சிருவோம் பாடத்துக்குள்ள. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது 2 நாள் வகுப்பு தான், சந்தேகத்தை பின்னாடி கேட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா முடியாது. 2 நாள் வகுப்பு தான், சந்தேகத்தை வந்து அப்பப்ப ஏற்படுற சந்தேகத்தை அப்பப்ப தீர்த்துக்கங்க. நமக்கு டைம் முன்ன பின்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஆனா இன்னொரு நாள் கூடுதலா எடுப்பேன்னு எதிர்பார்க்காதீங்க, எடுக்க மாட்டேன். ஓகேவா? சரி. அடுத்து இன்னொரு பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அதாவது வந்து தாய்க்கு தலைப்பிள்ளை தகப்பனுக்கு இளைய பிள்ளைன்னு சொல்லி. இந்த பழமொழியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது சரியானதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல தவறானது நினைக்கிறீங்க? ஏன்னா நாங்க ஏன் உங்ககிட்டயே கேள்வி கேட்கறீங்கன்னா, இதெல்லாம் நம்ம எங்கேயோ கேட்ட விஷயம்தான், புதுசா ஒன்னையும் நாங்க சொல்லித்தர போறது இல்ல. நீங்க உங்களுடைய புரிதல் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்க கத்துக்க போறீங்க. எல்லாம் நினைக்கிறீங்க இவங்கிட்ட வந்து சிக்கிட்டோம்டா, ஒண்ணுமே இல்லாத வந்து திரும்ப வந்து ஊத ஆரம்பிச்சுட்டான் இல்லையா? அதாவது வந்து தாய்க்கு தலைமகன் சரியா, தகப்பனுக்கு இளைய மகன் கொல்லி போடுறது, அப்படித்தானே இப்ப எல்லாரும் எல்லா சமூகத்திலையும் நடக்குது? ஆமா. ஏன் அப்படி பண்ணுனாங்க? எனக்கு நான் கேட்ட வரைக்கும் அம்மாவுக்கு ரெண்டாவது குழந்தையையும் முதல் குழந்தையையும் ஜாதகத்துல பார்த்தா அந்த இது தெரியுங்கிற மாதிரி, மரண காலமும். நான் கேக்குறது என்ன, நான் கேக்குறது சம்பந்தம் எல்லாம் பதில் சொல்றீங்க. தாய்க்கு தலைமகனும் தகப்பனுக்கு இளைய மகனும் கொல்லி போடுறாங்களா இல்லையா? இப்போ அப்படி இல்லையா? முதல் பையன் செஞ்சு கொல்லி போடுறது இதுல யாரு, அப்படி வேறுபட காரணம் என்ன, இது யாருக்கெல்லாம் தெரியும்? வேற யாராவது வந்து அந்த வேறுபாடு இருக்கிறவங்க இதுல வகுப்புல யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்க. அப்படி வேறுபாடின் அடிப்படையில வந்து தலைய அதாவது வந்து தலைப்பிள்ளை தாயாருக்கும் இளைய பிள்ளை தந்தைக்கும் சொல்லுங்க. எங்க ஏரியாவில் என்ன பண்றாங்கனாக்கா, நீங்க சொன்ன மாதிரி தான், இப்ப தாய்க்கு தலைப்பிள்ளைங்க போது ஃபர்ஸ்ட் மூத்த மகனையும் பின்னாடியே எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் அவங்களையும் வைக்க சொல்றாங்க வரிசையா. இல்ல அது வைக்க சொல்றாங்க. ஆனா இப்ப இந்த தாய் தந்தை வெவ்வேறு காலங்கள்ல இறக்கும் போது அந்த கொல்லி வயிற்றுல இந்த வேறுபாடு இருக்கா,
தலை பிள்ளை வந்து தாயாருக்கு மட்டும் வைப்பாங்க, இளைய பிள்ளை வந்து அதுதான் கேக்குறேன் இருக்கு, வேற என்ன யாரு யாரு கேள்விப்பட்டிருக்காரு சார்? எங்க ஏரியால அப்படிதான் சார் இருக்காங்க, சேலம் அப்படிதான் இருக்கு. ஆமாங்க சார், சேலம் சைடு. தாய்க்கு தலைப்புல தகப்பன கிளைப்புல அப்படியா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். சரி சரி, இப்ப இதுக்கு ஏதாவது காரணம் வந்து நீங்க யூகிச்சிருக்கீங்களா, எதனால இப்படி பண்ணுனாங்கன்னு? எனக்கு பெண்ணுக்கு அந்த இது தாய்ங்கிற அந்தஸ்தை கொடுத்ததுனால பெரிய இதுவும், தான் இன்னும் அந்த இதுக்கு தகுதியானவரா இருக்கிறதுனால தந்தைக்கு வந்து ரெண்டு கடைசி குழந்தையாவும் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இது ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, முதல் சொத்து பிரச்சனை தான் நல்லா சரியா, இது வந்து நம்மளா ஒதுக்கிட்டது, சாஸ்திரத்துல இப்படி சொல்லல சரியா. சொத்து பிரச்சனை வந்துடக்கூடாது, கொல்லி போட்டவனுக்கு சொத்துன்னு ஒரு சாஸ்திரம் உண்டு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாயா இருந்தாலும் தகப்பனா இருந்தாலும் யார் கொல்லி போடுறானோ அவனுக்கு தான் சொத்து. அப்ப இவங்க என்ன பண்ணாங்க, நீ ஒருத்தனுக்கு கொல்லி போடு நான் ஒருத்தனை கொல்லி போடுறேன் அப்படின்னு சொல்லி நம்மளா வந்து பிரிச்சுக்கிட்ட ஒரு வகை. ஆனா சாஸ்திரங்களை என்ன சொல்லுதுனாக்கு, தாயாரா இருந்தாலும் தந்தையாரா இருந்தாலும் முதல் குழந்தை தான் கொல்லி போடணும். ஏன் அந்த முதல் குழந்தை கொல்லி போடணுங்கிறதுக்கு யாருக்காவது காரணம் தெரியுமா? முதல் குழந்தை ஏன் போடணும் என்னங்க சார்? ஓகே, காலபுருஷ தத்துவப்படி ஜோதிட ரீதியா இது நான் கேட்ட செய்தி. சரிங்க, தாயார்ன்றது கடகமா வரும் காலபுருஷ தத்துவப்படி. சரி, அந்த கடகத்துக்கு பத்தாம் இடம் பார்த்தா மேஷமா வரும். அந்த அங்க வந்து சூரியன் உச்சமாறதால சூரியன்றது தலைமகன் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விப்பட்டிருக்கேன். அது சரி, தலைமகன் கொல்லி போடுறாருன்றது இதுதான் எனக்கு தெரியும். வேற யாருக்காவது தெரியுமா? நான் சொல்லுவா, முதல் குழந்தை ஏன் அந்த அங்கீகாரம் பெறுது அப்படின்னா, புத்தன்ற லோகத்திற்கு அனுப்புவதற்கு தாய் தந்தை என்ற ஒரு அந்தஸ்தை கொடுப்பது முதல் குழந்தை தான். அதுக்கு பிற்பாடு இவங்க எத்தனை குழந்தை பெற்றாலும் தாய் தந்தைங்கிற அந்தஸ்து அவங்களுக்கு கிடைத்து விட்டது சரியா. முதல் குழந்தை பிறகு எத்தனை குழந்தை வேணாலும் பிறக்கலாம், ஆனா அந்த தாய் தந்தைங்கிற அந்தஸ்தை கொடுக்கறது முதல் குழந்தை தானே. முதல் குழந்தை பிறக்கும் போது ஏற்படுற சந்தோஷம் அந்த தாய் தந்தைக்கு, மற்ற குழந்தை பிறக்கும் போது அப்படி ஒன்னு இருக்காது. ஏன்னா அந்த பிரசவ வேதனையில இருந்து எல்லாத்தையும் அவர்கள் அனுபவித்துட்டாங்க. தந்தைங்கிற ஒரு பாசம், அந்த தாயிங்கிற ஒரு பாசம், மற்ற உறவுகள், பாட்டி பாட்டன்கிற எல்லா உறவும், அந்த மலடி என்ற ஒரு பெரிய அவசூழலை நீக்கிய தன்மை, ஏன்னா அந்த முதல் குழந்தைக்கு தான் உண்டு. அதனாலதான் வந்து இந்த குழந்தை தான், முதல் குழந்தை தான் தாய் தந்தை ரெண்டு பேத்துக்குமே வந்து கொல்லி போடணுங்கிறது சாஸ்திர விதி. ஆனா அந்த விதியை கொஞ்சம் நம்ம உள்டா பண்ணியிருக்கிறாங்க எல்லா இடங்கள்லயும். சில இடங்கள்ல கொஞ்சம் விடாப்பிடியா வந்து முதல் குழந்தை தான் தாய் தந்தைக்கு வந்து கொல்லி போடுறாங்க, அதை நம்ம பாக்குறோம். ஆனா ரேரா தான் அப்படி இருக்குதே ஒளி. இப்ப 80% இந்த சொத்தின் அடிப்படையில தாய்க்கு தலைமகனும் தந்தைக்கு வந்து இளைய மகனும் கொல்லி போடுறது ஒரு வழக்கமாக கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கதான் இதனுடைய நிதர்சன உண்மை. இப்ப ஏதாவது போர் அடிக்கிற மாதிரி இருக்கா? நான் சொல்ற விஷயங்கள் வந்து போர் அடிக்கிற மாதிரி சொல்லுங்க, டைரக்டா பாரத்துக்கு போய் முடிச்சிடலாம். அந்த நிமிஷத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈசனே அனைத்திற்கும் இறைவன், ஈசனே அனைத்திற்கும் இறைவன் என்னும் மெஞ்ஞானம் வரும் வரையில், அதாவது ஈசனே அனைத்திற்கும் இறைவன் அப்படிங்கிற என்னும் மெஞ்ஞானம் வரும் வரையில் மனிதனுக்கு பிறவிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறார் ராமகிருஷ்ணர். பகவான் ராமகிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, ஈசன் தான் எல்லாத்துக்கும் காரணம், நாம பிறப்புக்கும் இறப்புக்கும் வாழ்வதற்கும் எல்லாமே காரணம் ஈசன் மட்டும்தான் அப்படின்னு நாம என்னைக்கு புரிந்து கொள்கிறோமோ அன்னைக்கு வந்து அடுத்த பிறப்பு இல்லை அப்படிங்கிறார்.